கதை தான்னு டூ இது ஒரு பயங்கரமான கதையோட ஒரு கான்செப்ட் என்னன்னு என்ன கேட்டா சைக்கோ டாக்டர் பண்ண வேலைத்தனத்தை பார்த்து இன்ஸ்பை ஆகி இங்கே ஒருத்தன் நானும் அதே மாதிரி பண்ணுவேன் சொல்லிட்டு கிளம்பி எத்தனை பேரை பிடிச்சான் அவங்க எப்படிலாம் சித்திரவாதம் அவங்ககிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கதை சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒருத்தனை காட்டுறாங்க ஆளை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல ஹம்டி டம்டின்னு ஒரு போம் படிச்சிருப்போம் அத முட்டை கம்மி போட்ட இவன் இருப்பான் இவன் வேற லெவல் இந்த படத்தில் வெள்ளத்தனம் பண்ணிருப்பான் இவன் ஒரு கார் பார்க்கிங் நாட்டில் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஒர்க் பண்ற மீதி நேரம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சைக்கோ டாக்டர் என்ன பண்ணானோ அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பான் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு யோசனை நாமளும் இதே மாதிரி பண்ணி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கார் பார்க்கிங் லாட்டுக்கு வந்துருக்காங்க அதே இவன் சிசிடி கேமரா வழியா பாத்துட்டு சரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு ஒரு கன்னும் ஒரு கம்பெனியும் எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க பார்க்க அது இவன் வெறித்தனமாக பாத்துட்டே இருக்கான் இவன் பார்க்கறத அவன் பார்த்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இவன் டக்குனு கன் எடுத்து போட்டு நான் அவன் ஒரு புல்லட்டை இறக்கிடுறான் அவ்வளவு எதிர்கால சும்மா விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவக்காலையும் சேர்த்து ரெண்டு புல்லட்டை இறக்கி விட்டுறோம் இறக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கட்டி அவனுக்குனே ஒரு வேன் வச்சிருப்போம் அந்த வேன்ல தூக்கி போட்டுறோம் தூக்கி போட்டு திடீர்னு ஒரு சத்தம் என்னடா சொல்லிட்டு அவன் செக்யூரிட்டி ரூம்ல வந்து பார்த்தா ஒருத்தன் சிஸ்டம் சரியில்லடா என்னடா சிஸ்டம் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் கேமராவை பத்தி உன நாலு வார்த்தை கேட்க இவன் டக்குன்னு சொர்றன்னு காண்டேரி நேரம் அவனையும் போய் மாண்டில நாள் போடு போட்டு அவனையும் அதே வேன்ல தூக்கி போட்டான் அடுத்த சீன்ல இவன் ரெண்டலுக்கு ஒரு இடத்த பார்க்க போயிருப்பான் இடத்த பார்த்தது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது என் பிளானுக்கு அருமையான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அவன் மனசுக்குள்ளேயே குதிச்சுட்டு இருக்கான் பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி நின்று பார்த்துட்டு சீடா வாட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு கூப்பிட இவன் காண்டேரி கையில கத்தி எடுத்து நேரம் அவன் அடிவயத்துல சொருக அவனும் செத்து போயிடுறான் அவனை தூக்கி மூலையில போட்டு வேன்ல இருக்கிற மூணு பேரையும் கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு இவன் பாட்டுக்கு சம்மத்த புள்ளியா வீட்டுல போய் அமைதியா படுத்துக்கிறான் இவங்க அம்மா என்னடா நாற்ற நீ இவன் ரூமுக்கு வந்து லைட்டை போட்டு எருவு எருமாடி என்னடா இன்னும் பெட்டில் பாத்ரூம் போகிற பழக்கம் அவனை விட்டு போலையான்னு சொல்லி நாலு வாரத்தை நறுக்கு நறுக்குன்னு கேட்க இவன் ஸ்லோ மோஷனில் எழுந்து உக்காந்துட்டு அவங்க அம்மா வெளியே போனதுமே இவன் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி வச்சிருப்பான் அந்த ஆல்பத்தை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ இவனை பார்க்க இவங்க டாக்டர் வந்திருப்பாங்க இவங்க அம்மா அங்கேருந்து கூப்பிட்டு டே வாடா டாக்டர் வந்திருக்காங்க வந்து அவரை பாருடா அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் அங்கேருந்து இருந்து ட்ரெஸ் எல்லாம் மாடிட்டு பொறுமையாக நடந்து வெளியே வரான் வெளியே வந்தது நேரம் டாக்டரை பார்க்காம அவன் ஒரு பூரா வளர்த்திட்டு இருப்பான் நேரம் அது கிட்ட போய் அதுக்கு சாப்பாடு போடுறான் இதை பார்த்தது டாக்டர் பூராவனுக்கு சாப்பாடு போட்டது போதுண்டா சோத்து மட்டும் சொல்லி சொல்ல இவன் டென்ஷன் ஆகி அவன் பக்கத்துல எதுவுமே பேசாம வந்து உட்காந்துக்கிறான் கட் பண்ணா அடுத்த சீன இவனையும் இவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ மாடியில் இருக்கவங்க சவுண்டா வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்கான் இவங்க அம்மா காது ஒலி தாங்க முடியாம கீழே தொடப்பு குச்சி எடுத்து மேல ரெண்டு தட்டு தட்ட அவன் பொறுமையா கீழே இறங்கி வந்து எவனா மேல தட்டுனதுன்னு கேட்க இவங்க அம்மா எதுவுமே சொல்லாம இவனை பார்த்துட்டு இருக்க அவன் டென்ஷன் ஆகி இவன் மூஞ்சு மூடி நாலு வாரத்தை கத்திட்டு இவனை தூக்கி போட்டு நல்லா மெதி மெது மெதிச்சு விட்டு இப்ப இவ்ளோ அடியும் வாங்கிட்டு அமைதியா ஆபீஸ் போயிட்டு அடுத்த சீன்ல ஃபர்ஸ்ட் பாட்ல அந்த டாக்டர் என்ன பண்ணனும் அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து இவன் தனியா ஒரு ப்ரொசீஜரை ரெடி பண்ணிட்டு இருக்கான் இவன் பார்த்து வெளியே போலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கார் பார்க்கிங்க்கு வர இவன் அதை பார்த்துட்டு கன் எடுத்துட்டு கரெக்டா பிள்ளை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான் கார் பக்கம் வந்ததும் கன் எடுத்து சுட கார்க்குள்ள இருக்கிறவன் இருந்து வெளியே விழுந்தா இவன் பக்கம் போய் காருக்குள்ள குட்டி பையனை தூக்கி அதே காருக்குள்ள வச்சுட்டு உள்ள இருந்த லேடியை வெளியே இழுத்து மண்டலியே ரெண்டு போடு போட்டு அவளையும் தூக்கி இவளையும் தூக்கி வேனில் போட்டுட்டு இருக்கான் அப்ப தானா வந்து சிக்கிச்சா ரெண்டு ஆடுகன்னு சொல்லிட்டு குடிபோதைய ரெண்டு கிரிக்கிங்க அந்த பக்கம் நடந்து வர அவங்க மண்டலையும் ரெண்டு போடு போட்டு அவங்களையும் தூக்கி வேனில் போட்டு அங்க இருந்து கிளம்பி கிடவுனுக்கு நான் அடுத்த சீன்ல இருட்டில் இவங்க அம்மா இவன் தான் படுத்துட்டு இருக்கான்னு நினச்சி கத்தி எடுத்து நாலு போடு போட இவன் லைட்ட போட்டு ஸ்லோ மோஷன்ல இவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே அவங்க வந்து அமைதியா படுத்துக்கிறான் இதே இவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க கைய அவங்களே அறுத்துக்கிறாங்க அறுத்துட்டு இப்படி சைடுல பார்க்கும்போது அவன் பெட்டு கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு என்னடான்னு எடுத்து பார்த்தா ஒரு ஆல்பம் அதை பார்த்துட்டு என்னடா இது ஒரு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது இது என்னடா இது இப்படின்னு சொல்லி அவனை கேட்க அவன் அதை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இப்ப பயங்கரமா இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இந்த ஆல்பத்தை கிழிச்சி போட இவன் பயங்கரமா கதறிட்டு அவங்க அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டு பூராணம் வளர்த்திட்டு இருப்பான் அந்த நேரம் அந்த பூராண போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க அம்மா வர இவன் டென்ஷன் ஆக்கி அந்த தூக்கி அவங்க அம்மா மூஞ்சிலே விட்டுடுறான் விட்டு பக்கம் இருக்கிற கம்பி எடுத்து அவங்க அம்மா மூஞ்சி போய் நல்லா போடு போடும் போட்டுறான் அவங்க அம்மாவோட மூஞ்சி பாதியே காணும் அப்புறம் அவங்க அம்மா வந்து டைனிங் டேபிளை உட்கார வச்சுட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ திருப்பி மாடியில இருக்கிறவன் சவுண்டா வச்சு பாட்டு கேட்க இவன் திருப்பி கீழே இருக்கிறத எடுத்து மேல ரெண்டு தரத்தட்ட அவன் மேல இருந்து கீழே வந்து பாக்குறான் இவங்க அம்மாவோட மூஞ்சு பாதி காணான்றத பார்த்தது என்னடா இது அப்படின்னு கேக்குறப்பவே பின்னாடி இருந்து கன் எடுத்து டக்குன்னு இவன் காலிலேயே ஒரு போடு போட்டுறான் போட்டு மண்டில் கம்பி எடுத்து மண்டில் ரெண்டு போட்டு இவனையும் பார்சல் பண்ணிட்டு இவனையும் பார்சல் பண்ணிட்டு அங்க இருக்கிற தட்டு மூட்டை சாமான் எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பான் போல இந்த இது பண்ணுன்றதுக்காகவே அந்த தட்டு சாமானை சாமான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இவனையும் பார்சல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் நேரம் என் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு லேப்டாப்பே எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்திருப்பான் வரப்போ அந்த சிசிடிவில பார்த்தா ஒரு கார் வித்தியாசமாக ஆடிட்டு இருக்கும் என்னடான்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்த்தா அந்த டாக்டர் ஒரு பொண்ணு அப்புறம் அந்த டிரைவர் இருப்பாங்க இவன் அந்த டிரைவர் க டிரைவரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு போக பாப்பா அவளையும் போட்டு தள்ளிட்டு இந்த டாக்டர் வெளியே வர சொல்லி அவன் மண்டலையும் போட்டு தள்ளிடுவான் அப்புறம் இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ வெளியே ஒரு பொண்ணு ஏற்கனவே ஆடிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த பொண்ணை வர வச்சிருப்பான் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த குடோனுக்கு போகிறான் இப்போ அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு கம்பிலையும் மண்டையில ரெண்டு போட்டு இப்போ பொறுமையாக உக்காந்து எல்லாரையுமே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான் எடுத்து ஒரு எடுத்து வாயையும் உடச்சி ஒருத்தர் பின்னாடி அவங்க வாயவும் இவங்களோட ஆசன வாயவும் சேர்த்து ஸ்டாபர் பீனை வச்சு தைச்சி வச்சிடறான் கால் முட்டையும் சேர்த்து உடைச்சிட்டு யாரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள செலட்டை போட்டு சேர்த்து சுத்தி வச்சிடறான் ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே இவன் நடுவில் நின்றுட்டு எல்லாரையும் சுத்தி வர சொல்லி பயங்கரமா சந்தோஷப்படுறான் ஏதோ சின்ன பசங்க வாங்கி கிடைக்காதவன் கிடைச்சிட்ட மாதிரி எவ்வளவு சந்தோஷம் அப்போ முன்னாடி இருக்கிற அவகிட்ட வந்து நாய்க்கு சாப்பாடு போற மாதிரி நாய் தட்ட கொண்டாந்து வச்சுட்டு அதுல ஒரு டாக் ஃபுட்டை கொண்டாந்து போடுறான் அவன் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல இவன் ஒரு ஃபனல் எடுத்துட்டு வந்து அவன் வாய்க்குள்ளேயே குத்தி விட்டுட்டு அதுல அந்த ஃபுட்டை எல்லாத்தையும் உள்ள இறக்கி விட்டுறான் அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வர முன்னாடி இருக்கிறவன் கத்த ஆரம்பிச்சிடுறான் இவனால அந்த சத்தத்தை தாங்க முடியாம நேராக கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வந்து அவன் நாக்குவே பிச்சு எரிஞ்சிட்றான் எரிஞ்சுட்டு எல்லாரையும் பாத்ரூம் போக சொல்லுவான் ஏன்னா யாருக்கும் வராது எல்லாருடைய வைத்தியம் தடவி தடவி பாத்ரூம் போக சொல்லிட்டே இருப்பான் பட் யாருக்குமே வராது இவன் என்ன பண்ணுவான் டென்ஷன் ஆகி டக்குன்னு இவனுக்கு ஒரு யோசனை வர இவன் என்ன பண்ணுவானா ஒரு ஊசியை எடுத்து எல்லாருக்கும் மாதிரி ஒரு ஊசியை போட்டுவிட்ருவான் ஊசியை போட்டதுமே எல்லாத்துக்குமே பயங்கரம் பீச்சு அடிக்கும் இதை பார்த்து இவன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அங்கேயும் அப்படியே திரிஞ்சிக்கிட்டே இருப்பான் இவன் கடத்திட்டு வந்ததில் ஒரு பிரெக்னெண்ட் லேடி இருப்பா பட் அவள் வந்து செத்து போன மாதிரி நடிச்சிருப்பான் அவள் வந்து இவன் வந்து அவள் செத்துட்டா அதனால வந்து இவங்களோட சேர்த்தாம அவன் வந்து இவளை தனியாக வச்சு ஒரு பார்சலில் கட்டி வச்சிருப்பான் பட் அவளுக்கு வந்து திடீர்னு பிரசவலி பயங்கரமாக வர அங்கிருந்து அவள் எப்படியாம தப்பிச்சு ஒரு காருக்குள்ள போய் உட்காந்து இராது இவன் பார்த்துட்றான் பார்த்து அந்த காரை வந்து அடிக்க அவ அங்கிருந்து எப்படியோ அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு போயிடும் நல்லவேளை மகராசி அவ ஒருத்தியாவது தப்பிச்சு போனான் அந்த படத்துலயே ஒருத்திய தான் தப்பிச்சு போயிருப்பா உள்ள வந்து பார்த்தா ரெண்டு பிரிஞ்சு இருக்கிறத பாத்துட்டு என் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கண் எடுத்து எல்லாருமே சுட்டு இருக்கான் புல்லட் தீந்ததுமே கத்தி எடுத்து மீதி பேரை கழுத்த எடுத்தே கொண்டுட்டு இருக்கான் அப்போ பிரண்ட்ல இருக்க பக்கம் வரப்போ அவள் என்ன பண்ணுவா இவனோட மெயின் பாயிண்ட்லயே ஒரு குத்து விட அவன் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான் அந்த டைம் அவன் கொஞ்சம் முன்னாடி வந்து அவன் வளர்த்தன பூரான அவனோட பட்டக்ஸ்லயே விட்டுருவான் அவனோட பின்னம் பகுதியில பணல சொருக்கி அதுக்குள்ள பூரான தூக்கி போட்டுருவான் கொஞ்ச நேரத்துல அவளும் செத்துருவா இவன் அந்த பூரவன் உள்ள போனதும் அது கடிச்சுக்கிட்டே போகும் போல இவன் பயங்கரமா வழியில துடிச்சிக்கிட்டே இருப்பான் இவன் செத்து இவனும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான்னு நாம நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பாட்டுக்கு சாதாரணமா எழுந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அழகாம சமத்தா அவன் வேலையில போய் உக்காந்துக்கிட்டு பழைய மாதிரி அந்த வீடியோவை ரீவைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது